வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் கோடீஸ்வர யோகத்தை கொட்டி தரக்கூடிய வசம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வசம்புக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இதற்கு காரணம் இந்த வசம்பை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காமல் இருப்பது தான். இந்த வசம்பை நம்முடைய முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அவசர உலகத்தில் பரிகாரம் செய்வதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த வசம்பில் ஒரு சிறிய துண்டை வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டாலே உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. பணம் செலவு ஆனாலும் திரும்பவும் வருமானம் சீக்கிரமே வரும். நீங்கள் பர்ஸில் வைப்பதற்கு வசம்பை வாங்கினாலோ அல்லது பரிகாரம் செய்வதற்கு வசம்பை வாங்கினாலும் சரி, முதல்ல கடைக்காரர்கிட்ட பேரம் பேசாமல் இந்த வசம்பை வாங்கணும். அவர் கேட்கிற விலையை கொடுத்து வாங்கி வரணும். வாங்கி வந்து அதை பூஜை அறையில் கட்டாயம் வைக்கணும். சாதாரணமாகவே வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த பூஜை அறையில் வைத்த வசம்பை மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து குளித்து ஒரு மண் அகல் விளக்கில் சிறிது பசு நெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து கொள்ள வேண்டும். ஏற்றி வைத்திருக்கும் தீப சுடரில் இந்த வசம்பை காட்டினாலே லேசாக அந்த வசம்பு கருப்பு நிறமாக மாறும். அதன் பிறகு அந்த விளக்கில் இருக்கும் நெய்யை சிறிதளவு உங்கள் கை மோதிர விரலில் தொட்டு வசம்பில் இருக்கும் கருநிறத்தை தொட்டால் கருப்பு விரலில் ஒட்டிக்கொள்ளும். லேசாக ஒட்டியிருக்கும் அந்த கருப்பு மையை உங்களது உச்சந்தலையில் லேசாக வைத்து கொள்ள வேண்டும். நெற்றியிலும் லேசாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் எந்த ஒரு செயலுக்கு சென்றாலும் அதில் பல மடங்கு அதிகமான வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, கடனை வசூலிக்க சென்றாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையும் சுலபமாக ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது கூட இந்த மையை உங்கள் நெற்றியில் இட்டு கொண்டு கிளம்பும் பட்சத்தில் அந்த காரியம் சுபமாக முடிந்துவிடும். பல பெரிய பணக்காரர்கள் தொழில் வசியம் முகவசியம் செய்வது இந்த வசம்பை வைத்து தான். பெரிய பெரிய சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இந்த வசம்பை வைத்து செய்யக்கூடிய பல வசிய வித்தைகள் கிடைக்கும். அதே சக்தி இந்த வசம்பு மையை உங்கள் நெற்றியில் இட்டுக்கொண்டால் கிடைக்கும். அதே சக்தி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தினந்தோறும் இப்படி தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் நீங்கள் எல்லோராலும் விரும்பத்தக்க மனிதராக மாறிவிடுவீர்கள். யாருக்காவது உதவி என்று தேவைப்பட்டால் கூட உங்களை வந்து அழைப்பார்கள். நீங்கள் உடன் சென்றால் அந்த காரியம் வெற்றி அடையும். இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீர்கள். எந்த ஒரு பரிகாரமும் ஒரு தடவை செய்துவிட்டு எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று இருக்கக்கூடாது. தொடர்ந்து 48 நாட்கள் செய்து பாருங்கள். அடுத்தவர்கள் உங்களிடம் பழகும் முறையும் மாறிவிடும், நீங்கள் அடுத்தவர்களிடம் பழகும் முறையும் மாறிவிடும். தொட்டதெல்லாம் வெற்றி அடைந்து பண வரவு அதிகரித்து கொண்டே வரும். இந்த வசம்பை இப்படி நெற்றியில் வைத்துக் கொள்வதன் மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குழந்தைகளுக்கு கூட சிறு வயதில் மைக்கு பதிலாக இந்த வசம்பை மையை குழைத்து நெற்றியில் வைப்பார்கள். ஏனென்றால் குழந்தைகளுக்கு காத்து கருப்பு அண்டாது என்பதற்காக. இந்த வசம்பு மையை நெற்றியிலிட்டு அதன் பலனை அடையுங்கள். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.